இன்னைக்கு நான் திருநெல்வேலி சிட்டி கமிஷனராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் இது ஆன்டி ரவுடி டிரைவ். அது சம்மந்தமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே பழைய ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க, சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்து போகிறோம். அது ஒன்று. ரெண்டாவது, செகண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ், யார் யார் பெட்டிஷன் என்ன பெட்டிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நியாயமாக சீக்கிரமாக என்ன முடிவு வரும் அந்த பெட்டிஷனுக்கு, அது பண்ண போகிறோம். ஸோ அது ரெண்டு ஃபோக்கஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் அப்பப்போ என்னென்ன இஷ்யூஸ் வரும் அதை ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறோம். சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே என்னென்ன ப்ராப்ளமேட்டிக் ஸ்கூல்ஸ் இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அது ஸ்கூல்லேருந்து என்னென்ன ஒரு சில குரூப்ஸ், குறிப்பிட்ட குரூப்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அவர் பாஸ் அவுட் அங்கேயே ஸ்கூல் சுற்றிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு படிப்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கறது, அது ஒரு பக்கம். அகேன்ஸ்ட்லாம் போனால் நம்ம கேம என்ன நடவடிக்கை எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம டைமிங்ஸ் என்னென்ன இடம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டெஃபினட்டாக ஒரு இதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் எதுவும் பண்ண முடியாது, அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கூட கலந்து ஒரு கமிட்டி போட்டு, ஸ்கூல் வைஸ் கமிட்டி போட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் பண்ண முடியும்.